ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृति आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मजे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्ताम् சந்தே குரு பரம்பரா மங்கனிடுமதில் புடைசூழையொத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி முன்முழுதும் உயக்கொண்ட வீரம் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்கானு நாளே உயர்வர உயர்நரமுடையவன் யவனவன் மயர்வரமதினம் அருளினன் எவனவன் வயல்வரு அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதடம் மனநே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலென்றும் அடித்தளம் ஆயிரம் ஸ்ரீ பாதுகா சரஸ்வம் எகமாந்த மகாதேசிகளுடைய அற்புதமான அனுபவம் நாத பத்ததி நாகப்படலம் 391வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். என் செவிகள் வன் செவிகள் இதுவரையில் போகட்டும் மண்மகளும் மலர் மகளும் கழிவிடவே நடையிடுவான் நாதனவன் பாதுகமே நன்மணிகள் ஒலியதனால் காதுகளே பயனுரட்டும் கடைசி காலத்திலேனும் காதுகளே பயனுரட்டும் கடைசி காலத்திலேனும் உலகத்திலேயே மிகச்சிறந்த செல்வம் செவிச்செல்வம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று பேசுவார்கள். கேசவனையே செவிகள் கெட்டிடுக. எம்பெருமான் புகழை கேட்பது காதுகளுக்கு பயன். வாயவனை எல்லாது வாழ்த்தாது கையுலகம் தாயவனை எல்லாது தாம் தொழா பிழிமுனை நஞ்சு ஊனாக உண்டான ஒரு ஒரு பேரல்லால் காணா கண் கேளா செவி. இங்கே பேசுகிறார் என் செவிகள் வன் செவிகள் இதுவரையில் போகட்டும். இதுவரையில் நான் எம்பெருமானுடைய புகழை கேட்காமல் இருந்துவிட்டேன். ஆனால் இப்பொழுது அந்த நாதப்படலம் என்று மணி பாதுகளுடைய மணி ஒலிகள் அதை பற்றி இங்கே அருமையாக அனுபவிக்கிறார் எம்பெருமான். மண்மகளும் மலர் மகளும் தழுவிடவே நடையிடுவான் சமயா சமயா சதத்தகஸ்தம் சமயே ரங்கதுரி நமானயேதா நாதனவன் பாதுகமே மணிகள் ஒலியதனால் காதுகளே பயனுரட்டும் கடைசி காலத்திலேனூ. பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன் என்றார் ஆழ்வார். போன காலங்கள் போனாலும் இனியாவது எம்பெருமானே பாதுகாதேவியே உன்னுடைய மணி ஒலிகள் என் காதுகளே படும்பொழுது அது என்னையும் என் எதிர்காலத்தையும் புனிதமாக்குகிறது என்று 391வது பாசுரத்திலே பேசுகிறார். பிராட்டியும் பெருமானும் சேர்ந்து இருப்பதனாலே பிராட்டியினுடைய புருஷகாரத்தினாலே பிராட்டிகள் என்று இருவரும் இருக்கிறார்கள். இங்கே அவர்கள் கையால் கொடுத்து காப்பாற்றுவார்களாம். எனவேதான் பெருமானை விட பிராட்டியினுடைய பரிவு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருப்பதனாலே பாதுகா தேவியும் அந்த தேவியர் கூட்டத்திலே இணைவதனாலே இங்கே இப்படியாக பிரார்த்தனை செய்யப்படுகிறது. அடுத்து 392வது பாசுரம் அதிலே அழகாக
பாதுகா தேவியை வேண்டுகிறார். மதியமுதம் போல வேனின் ஒரியமுதம் உயிர்ப்பிக்கும் முதியோர்கள் காதுகளே முகமதுவாய் மாறுவதால் மதியமுதா விளங்கிடும் உண்மொழி ஒளியாம் நாதமது துரியமுதாய் மாறிடுமே தொலைந்திடுமே பிணிமோப்பு மதியமுதம் போலவே நின் ஒளியமுதம் உயிர்ப்பிக்கோ. சந்திரக்கலைகள் உயிரோட்டமாக அமுத தாரைகள் அல்லவா, அமிர்த தாரைகள், அமுத தாரைகள். எனவே அதுபோலவே ஒலிக்கற்றைகள் ஒலிக்கற்றைகள் இரண்டையும் இணைத்து பேசுகிறார். மதியமுதம் போலவேனின் ஒலியமுதம் உயிர்ப்பிக்கும் முதியோர்கள் காதுகளே முகமதுவாய் மாறுவதல் மதியமுதாய் விளங்கிடும் மணி ஒளியாம் நாதமது துதியமுதாய் மாறிடுமே தொலைத்திடுமே பிணிமூப்பு. புல்லாங்குழல் கொண்டு வருவான் அமுது பொங்கித்தாலும் பிணிகீதம் படிப்பான் அமுது பொங்கி ததும்பனர் கீதம் படிப்பான் கல்லால் மயங்குவது போலே கண்மூடி வாய் திறந்தே கேட்டிருப்பேன் காதுகளே முகமதுவாய் மாறுவதல் மதியமுதாய் விளங்கிடும் மண் ஒளியான் நாதமது. கண்களுக்கு காண்பது தொழிலாகவும் காதுகளுக்கு கேட்பது தொழிலாகவும் இருக்கிறது. முகமே பருகக்கூடிய முகத்தினாலே பருகக்கூடியதை காதினாலே பருகக்கூடிய அற்புதம் ஏற்படுகிறது. கண்மூடி வாய்திறந்தே கேட்டிருந்தேன் என்று உணர்ச்சியின் மிகுதியினாலே காதாலே இனிமையான ஒலிகளை கேட்கும் பொழுது வாயினாலே ஆஹா ஆஹா என்று சொல்லுவோம். சிறக்கம்பம் கரக்கம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அல்லவா, தன்னை மறந்து பாராட்டுவது. அப்படி இங்கே காதுகளே முகமாக மாறி அந்த வாயிலே இனிய தேனமுதம் பட்டால் என்ன இனிக்குமோ அந்த இனிமை காதாலே அனுபவிக்கப்படுகிறது. செந்தமே நாடு என்ற போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது வாயினிலேன்னு சொல்லல காதிலே சொல்ல. அப்படியாக இந்த நாத ஒலி அருமையாக பருகப்படுகிறது அனுபவிக்கப்படுகிறது என்றெல்லாம் இங்கே சொல்கிறார்கள். மேலும் இது மரணத்தை தீர்க்கக்கூடிய சஞ்சீவி, அமிர்த சஞ்சீவியாக இருக்கிறது, மிருக சஞ்சீவி என்று சொல்லுகிறார். 393 பாசுரத்திலே இந்த காதுகள் தவறான வார்த்தைகளை கேட்டு இனிய உளவாக இன்னாது கூறல் கனிவிருப்ப கழிக வந்தற்கு என்பதனாலே இனிய வார்த்தைகளை கேட்காமல் புண்பட்ட காதுகள் பாதுகாதேவியினுடைய அற்புதமான மணி ஒலிகளினாலே பண்படட்டும் என்று பேசுகிறார். பாதுகையே பாவிகளில் பழி பெறுது பண்புடைய பாதுகையே பாவிகளின் பழி பெறுது பண்புடையார் சாதுக்கள் தமைச்சாடி கோள் கூறி தற்பெருமை பேசும் இவை கேட்டு புண்பட்ட காதுகளை மாசற்றமில் ஒலியால் மாற்றிவிடு மாசையும் மாசத்வமின் ஒலியால் மாற்றிவிடு பதுகையே பாவிகளின் படி பெறுது தீயாரை காண்பதும் தீரே திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீரே தீயார் குணங்கள் உரைப்பதும் தீரே தீயாரோடு இணங்கி இருப்பதும் தீரே தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் மஞ்சப்படும் பாதுகையே பாவிகளின் படி பெறுது பண்புடையார் சாதுக்கள் தமைச்சாடி கோள் கூறி தற்பெருமை பேசும் இவை கேட்டு புண்பட்ட காதுகளை தவறான வார்த்தைகளையே பேசி பேசி இந்த காதானது புண்பட்டு போயிருக்கிறது. பாதுகாதேவியே மாசற்ற நின் ஒலியா
நாட்டிவிடு மாசு அழியோ. எனவே அந்த ஒலியானது என்னுடைய போய பிழையும் புகுதல்வா நின்றவும் தீயில் தூசாகும் சொல்வது போல, நான் தவறாக கேட்ட அந்த ஒலிகளையெல்லாம் மாற்றி இது மண்டலமாக மாற்றும் என்பதனாலே பாதுகாதேவியினுடைய நாத ஒலியை வேண்டுகிறார். உன்னுடைய ஒலியானது என்னை தூய்மைப்படுத்தட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறார். 393 பாசுரத்திலே அந்த புண்பட்ட காதுகளை பண்பட்ட காதுகளாக மாற்றுவதை வேண்டினார். 394 பாசுரம், பாதுகையேயும் பெருமாள் பள்ளியறை விட்டெழுந்து, பாதுகையேயும் பெருமான் பள்ளியறை விட்டெழுந்து பாதில் 3-4 அடிகள் படுகின்ற போதினிலே பக்தர்களின் காதுகளில் மணிநாதம் படுவதனால் பரமானந்தத்தால் பணிசெயலே துடிக்கின்றன, பரமானந்தத்தால் பணி செய்யவே துடிக்கின்றன பாதுகையே எம்பெருமான் பள்ளியறை விட்டு பாதில் 3-4 அடிகள் படுகின்ற போதிலே பக்தர்களின் காதுகளில் மணிநாதம் படுவதனால் பரமானந்தத்தால் பணி செய்யவே. 393 புண்பட்ட காதுகள் என்று சொல்லும் பொழுது உபவாசம் இருந்த காதுகள் நாத ஒலியினாலே பண்பட்ட காதுகளாக பாரணை செய்வது போல கெட்ட விஷயங்கள் இருந்து நீங்கி காதை பட்னி போட்டது மாறி விருந்து கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். 394 பாசுரத்திலே அந்த ஒலியானது பரமானந்தத்தால் பணி செய்யவே துடிக்கின்றன, பரமானந்தத்தால், அதாவது பள்ளியறை விட்டிருந்து எம்பெருமான் மெதுவாக மண்மகள் மேலே அடியிடுகிறான், இட்டு அடி நோக எடுத்து அடி கொப்படிக்க என்று சொல்வது போல அப்படி அடியெடுத்து வைக்கிறானா? அப்படி அடியெடுத்து வைக்கும் பொழுது அங்கே அழகான அந்த மணிநாதம் திருச்சின்னம் மாதிரி படுகிறதாம். அத்திகிரி அருளாளர் பெருவாள் வந்தார், ஆனைப்பதி தேரின் மேல் அழகர் வந்தார் என்று சொல்வது போல இங்கே பக்தர்களின் காதுகளில் மணிநாதம் படுவதனால் பரமானந்தத்தால் பணி செய்யவே துடிக்கின்றன. ஆனந்தம், நேத்ரானந்தம், சோத்ரானந்தம் என்றெல்லாம் சொல்வார்கள், பிரம்மானந்தம் என்று சொல்வார்கள். காதினாலே கேட்பதும் ஒரு ஆனந்தமாக சிரவணானந்தமாக இருக்கிறது. அதனம் மதுரம், வதனம் மதுரம், சரித்தம் மதுரம் இல்லவா? எனவே அப்படிப்பட்ட அவருடைய அற்புதமான சரித்திரம், கார்கலந்த மேனியான், கைகலந்த ஆழியான், பால் கலந்த வல்வயிற்றான், பாம்பனையான், சீர்கலந்த சொல்லினிந்து போக்காரே சூழ்வினை நாள்துயரை எண்ணினந்து போக்குவரிப்போது என்பதனாலே அந்த பாதுகையினுடைய மணி ஒலி எப்பொழுது கேட்கும், எம்பெருமான் பள்ளியறை விட்டெழுந்து மெதுவாக காலை வேளையிலே சுப்பிரபாதம் பாடிக்கொண்டு அங்கே உக்கமும் தட்டொழியும் தந்து எம்பெருமானை மங்களாசாசனம் செய்யக்கூடிய கோஷ்டிகளோடு தேவர்களும் பக்தர்களும் அங்கே குழுமி இருக்கும் பொழுது அந்த பாதுகை ஒலியானது காதுகளிலே படுகிறது, அதனால் பரமானந்தமாக இருக்கிறது என்பதை பேசுகிறார் இங்கே. அதாவது பரிஜனங்களையும் அந்த ஒலியால் அணைக்கிறார் பாதுகா தேவி என்பது இங்கே உட்பொருளாக கிடைக்கிறது. 395 பாசுரத்திலே அந்த மங்களமான ஒலிகள் கருட துவனி கேட்கிறதாம். அங்கே மங்களமான வேத ஒலி கேட்கிறது என்பதாக பேசப்படுகிறது. பகைவர்களை அடக்கிடவே பரமனவன் புறப்பாடே,
பாதுகையே நின் இனிய மணி உலையே பல்லாண்டு பாதுகையே நின் இனிய மணி ஒளியே பல்லாண்டு சாதகமாம் பறவைகளில் ஒளித்திரளே ஒளிப்பது போல் பாதுகத்தின் பல்லாண்டு பரமானந்தமன்றோ விஸ்வமங்கள விசேஷ சூச்சகம் விஸ்வமங்கள விசேஷ சூச்சகம் பொலிக பொலிக போயிற்று வல்லுயிர் சாபம் நலிவும் நரகமும் இந்த நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டு கொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலியப்புகுந்து இசை பாடி இசை பாடி ஆடி உழித கண்டோமே பகைவர்களை அடக்கிடவே பரமணவன் புறப்பாடு பாதுகையே நின்னிய மணி ஒளியே பல்லாண்டு படுக்கை விட்டு எழுந்திருக்கும் பொழுது முதல் பல்லாண்டு பாடுவது பாதுகாதேவினுடைய அந்த ஒளிகள் மணி ஒளிகள் சாதகமாம் பறவைகளில் ஒளித்திரளே ஒளிப்பது போல் சுபக்குரலாக கேட்கலாம் காணலாகாது காணலாம் கேட்கலாகாது கேட்கவும் கேட்கலாம் காணவும் காணலாம் கேட்கவும் ஆகாது காணவும் ஆகாது என்றெல்லாம் சொல்லுவார்கள் கருட துவனி கருடத்தை கருட சேவை கருட பட்சியை பார்க்கலாம் கருட துவனியை கேட்கலாம் என்பார் அப்படியாக பலவிதமான பறவைகள் கீசு கீசு என்று ஆணை சாத்தம் கலந்து பேசின பேச்சலிவு கேட்கலையோ என்றெல்லாம் பேசுவார்கள் அல்லவா அது மாதிரி இங்கே புலம்பின புக்களும் என்று பேசுகிறார் அது மாதிரி பறவைகளின் ஒளி போல இந்த பாதுகாதேவியினுடைய நாத ஒளி மற்றவர்களை பரவசப்படுத்துகிறது அது பாதுகாதேவியின் பல்லாண்டாக இங்கே குறிப்பிடப்படுகிறது கொண்டாடப்படுகிறது 396வது பாசுரத்திலே வெளியிலே கேட்கக்கூடிய சத்தம் புறக்காதுகளுக்கு ஒளியாக அது நல்ல மங்களமான நிகழ்வுகளை தோற்றுவிப்பதாக சுப சூச்சகமாக இருந்தது என்று பார்த்தோம் இப்பொழுது அத ஒளி உள்நினைவும் தேவை அதற்காக நீ ஒலிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அதாவது என் மனமானது மாசற்று விளங்க வேண்டும் ஆகையினாலே அவன்தான் பகவான் அவன்தான் ஒற்றாரும் மிக்காரும் இளையாய மாமாயன் அவன்தான் முதல் தனி வித்து எனவே அப்படிப்பட்ட எம்பெருமானை பரமனை நான் மனதாலே நினைப்பதற்கு பாதுகாதேவியே என்னுடைய நாத ஒளி உதவ வேண்டும் அதற்காக நீ ஒலிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆகையினாலே 396வது பாசனத்திலே ஆவி துடிக்கும் அந்திம வேளை பாவியனுக்கும் பகவான் நினைவு மேவிடு வண்ணம் என் பாதுகமே செவிப்பட வேண்டும் நின் மணி ஒளியே ஆவி துடிக்கும் அந்திம வேளை பாவி எனக்கும் பகவான் நினைவு மேவிடு வண்ணம் என் பாதுகமே செவிப்பட வேண்டும் நின் மணி ஒளியே பாவி எனக்கும் மனத்திலோ தூய்மை இல்லை வாயிலோ சொல் இல்லை சனத்தினால் செற்றம் நோக்கி தீ விழி விழிவன் வாழாபுரம் துழாய் மாலையானே புன்னிசூ திருவரங்கா எனக்கு இனி கதியம் சொல்ல பாவி எனக்கும் பகவான் நினைவு மேவிடும் வண்ணம் என் பாதுகமே செவிப்பட வேண்டும் என் மணி ஒளியே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல எம்பெருமானுடைய நினைவு வருவதற்காக பாதுகாதேவியே நின் மணி ஒளிகள் அந்த மணிவண்ணனை எனக்கு காட்டித் தருவதற்காக உன்னுடைய ஒளிகள் முன்னாலே வந்து என்னை அவனோடு கூட்டித் தர வேண்டும் என்கிறார் ஆவி துடிக்கும் அந்திம வேளை பாவி எனக்கும் பகவான் நினைவு மேவிடும் வண்ணம் என் பாதுகமே செவிப்பட வேண்டும் மணி ஒளியே இப்படியாக என்னுடைய காதுகளிலே எம்பெருமானுடைய நினைவை உறுதிப்படுத்தும் வண்ணம் பாதுகாதேவியின் ஒளியான ஒலிக்க வேண்டும் என்று கேட்கிறார் 397
தேவரினும் மேம்பட்டவன் யானே திருவடியடியேன் திருவால் முடியான் வேறவர் உள்ளார் விமலன் அவன் எனக்கு கூறிடும் துளிமணி பாதுகம் பாதுகை என்ன சொல்லுகிறதாம் எம்பெருமான் தான் பரமன் எம்பெருமான் தான் அத்விதீயன் எம்பெருமான் தான் ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயன் அயல்வரும் அமரர்கள் அதிபதி என்றெல்லாம் சொல்லுகிறதாம் அந்த மணி ஒளி தேவரினும் மேம்பட்டவன் யானே திருவடியடியேன் திருமால் முடியான் வேறவர் உள்ளா விமலன் அவன் என கூறிடும் ஒளிமணி பாதுகம் நீயே அதாவது இல்லை எமக்கெதிர் இல்லை எமக்கெதிர் என்று சொல்வது போல அந்த ஒளி அலைகள் அந்த ஒளி அலைகளானது எம்பெருமானையே நமக்கு காட்டி கொடுக்கிறது அதாவது வாசுதேவன் அவனுக்கு மேலே ஒருவரும் இல்லை அவன்தான் பரவாசுதேவனாக விளங்குகிறான் எனவே 33 கோடி தேவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் திசையும் திசையில் தெய்வமும் தெய்வத்து இசையும் கருமங்கள் எல்லாம் அசைவீசி கண்ணன் நெடுமால் கடல் கடந்த காரோத வண்ணன் படுத்த மயக்கு என்று அவனுடைய அதீனமாக அவனுடைய ஆட்சியிலே அத்தனையும் இருக்கிறதுனாலே இங்கே தேரவர் உள்ளார் விமலன் அவனென திருமால் முடியான் திருவடி அடியேன் எனவே அப்படி கடை கோட்டியிலே இருப்பவன் நான் முதலே இருப்பவன் எம்பெருமான் அப்படிப்பட்டவனுடைய அருமையான அடிவருடியாக இருக்கக்கூடிய பாதுகை தன்னை பெருமையை தன்னை பற்றி கூறி அப்படிப்பட்ட பாதுகையினுடைய மணி ஒலி எனக்கு காதிலே பட வேண்டும் எனவே அந்த மணி ஒலியானது எல்லா ஒலிகளும் மேம்பட்டு விளங்குகிறது ஏனெனில் அந்த மணிவண்ணன் எல்லாருக்கும் மேம்பட்டவன் அவருடைய மணி பாதுகமானதனாலே அதுவும் மிகவும் மேம்பட்டு விளங்குகிறது என்று இங்கே 397வது பாசுரத்திலே பேசுகிறார் சுவாமி 398 அழகாக வேறொரு கருத்தை பதிவு செய்கிறார் விண்ணவர் முடிமலத்தே உண்டமயக்குடனே மன்னன் மலரடிகள் மண்ணி கிடந்தவளை தந்திடும் மணி ஒலியே தாமரை பாதுகையே உந்தன் குறையாதல் ஒங்கி ஒலித்திடுமே பின்னவர் முடிமலத்தேன் உண்டமயக்குடனே மன்னன் மலரடிகள் மன்னி கிடந்தவளாய் தேன் உண்ட வண்டானது மயங்கும் எம்பெருமான் திருவடி பாதுகைகளாக இருக்கக்கூடிய பாதுகா தேவி தேவாதிதேவர் பலராலும் வணங்கி 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 திருமுடி பட்டு திருமுடி மலர்கள் பட்டு மலர் தேன் பட்டு அந்த தேனை உண்ட மயக்கத்தினாலே எம்பெருமான் திருவடியில் மேலும் ஆர்வத்தோடு மண்டி கிடக்கிறதாம் பாதுகாதேவியினுடைய அந்த இணைப்பு பின்னவர் முடிமலத்தேன் உண்ட மயக்குடனே மன்னன் மலரடிகள் மன்னி கிடந்தவளாய் தந்திடும் மணி ஒலியே தாமரை பாதுகையே தமையனாருடைய பத்தினியை மன்னி மன்னி என்பார்கள் அதாவது தமையனோடே சேர்ந்து இருப்பது போல தெரிகிறது மன்னி என்பது இணைந்து இருப்பது தந்திடும் மணி ஒளியே தாமரை பாதுகையே உந்தன் உரையாடல் ஒங்கி ஒலித்திடுமே எம்பெருமானோடு இணைந்து இருக்கக்கூடிய எம்பெருமான் பாதுகை பதங்கள் தாமரை பதங்கள் தாமரை பாதங்கள் எனவே பாதுகையும் தாமரையாக காட்டப்படுகிறது எனவே அவளுக்குள்ளே பேசிக் கொள்ளக்கூடிய உரையாடலும் அற்புதமாக இருக்கும் என்று இங்கே சுவாமி காட்டுகிறார்
உந்தன் உரையாடல் ஓங்கி ஒலித்துமே. சமயங்கள்ல அந்த தேன் உண்ண மயக்கினாலே கூட அந்த ஒலிகள் கொஞ்சம் ஓங்கி ஒலிக்கலாம் போல் தெரிகிறது. அப்படிப்பட்ட பாதுகின் ஒலியை பாதுகாதேவனுடைய உரையாடலாக இங்கே காட்டுகிறார் சுவாமி. 399வது பாசுரத்திலே அடுத்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, வெள்ளியறையிலே எம்பெருமான் கங்கநாதன் அழகிய மணவாளன் இருந்தவர்களுக்கு முன்னாலே வெளியிலே உலா நடக்கிறது. அரங்கத்திலே எழுந்தருளி அரங்கல் பள்ளியறை அடைவதற்கு முன்னாலே அனைவருக்கும் விடை கொடுப்பான், விடை கொடுப்பான், அனைவருக்கும் விடை கொடுப்பான். பள்ளியறை அடைவதற்கு முன்னாலே அனைவருக்கும் விடை கொடுப்பான். அரங்கத்திலே எழுந்தருளி அரங்கம் பள்ளியறை அடைவதற்கு முன்னாலே அனைவருக்கும் விடை கொடுப்பான். அற்புதமாம் பாதுகையை அரவணையை அடையும் வரை அவனுடனே நீ இருப்பாய். ஆனந்தம் உள்ளாரோ அவனுடனே நீ இருப்பாய். ஆனந்தம் உள்ளாரோ கடைசி வரை பிஏ என்று சொல்வார்கள், பர்சனல் அசிஸ்டன்ட் என்று சொல்வார்கள். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறுபடியாம் நீர்களுள் என்றும் முறையாம், மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் என்றும் திருமால் கரவு என்று பாதுகையை சேஷமாவாகையாம் என்று ஒரு வழக்கம் உண்டு. பாதுகையை சேஷனாக குறிப்பிடுவார்கள். எனவே எல்லாவித கைகளிலும் ஈடுபடுவதனாலே கடைசி வரை எம்பெருமானோடு தொடர்ந்து இருப்பதனாலே அணுக்கத் தொண்டு புரிவதனாலே உனக்கே நாமா செய்வோம் என்று அந்த வடிவிழா அடிமை செய்வதனாலே அரவணையை அடையும் வரை அவனுடனே இருப்பாய். ஆனந்தம் உன்னாதம் ஆனந்தம் உன்னாதம் ஆனந்தம் உன்னாதம். அதாவது இந்த பாசுரங்களிலே அற்புதமான அனுபவங்கள் பேசப்படுகின்றன. 398 பாதுகையும் பரமனும் பேசிக்கொள்ளக்கூடிய அற்புதமான அந்த வார்த்தை புரியாமல் என்றால் தேன் உண்ட வண்டு போல மயங்கி பேசக்கூடிய வார்த்தையா. அடுத்தது எல்லோருக்கும் விடை கொடுத்தாலும் அந்த பாதுகா தேவியானவள் எம்பெருமானோடு படுக்கையறையிலே காலை கீழே மேலே எடுக்கும் வரை அந்த பாதுகா தேவி அங்கே இருப்பதனாலே அப்படி ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வடிவில அடிமை செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கின்ற சொல்லுகிறார். எனவே இந்த 399வது பாசுரத்திலே குடை நின்றுவிடும், வாத்தியம் நின்றுவிடும், பாராயணம் நின்றுவிடும், ஆனால் பாதுகை மட்டும் இறுதி வரை வரக்கூடியது என்ற அற்புதமான கருத்தை இங்கே பதிவு செய்கிறார் சுவாமி. 400வது பாசுரத்திலே எம்பெருமான் விழித்துக் கொள்கிறானாம். இங்கே அந்த அரவணையிலே அமரும் வரை அந்த திருவடியும் திருவடி நிலைகளும் பாதுகையும் பிரியாமல் இருக்கிறது. மீண்டும் எம்பெருமான் அந்த பள்ளியறையை விட்டு காலை திருவடிகளை கீழே வைக்கும் பொழுதும் பூமியிலே மண்மகள் படவில்லை, பாதுகாதேவி மேல்படுகிறது. விழித்துடன் விமலனவன் பாதுகையே பதித்திடுவான் பதமலரை பதமாக மெதுவாக உதித்திடுவாய் மின் ஒலியே அதுவே முதலொலியம் குந்தி அதின் துவக்க ஒலி உருவாக்கும் பிற ஒலிகள். பிரணவமாக முதல் ஒலியாக இருக்கக்கூடிய வேதத்தினுடைய ஆரம்பமாக இருக்கக்கூடிய அந்த ஒலி போல பாதுகை ஒலி இருக்கிறது என்று இங்கே சுவாமி பேசுகிறார். 400வது பாசுரம் இங்கே பலவிதமான ஒலிகளை பற்றி பேசுகிறார். பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரி என்றெல்லாம் அவஸ்தைகளை சொல்லுகிறார்கள். அந்த முதல் மூன்றும் சூட்சமாக இருக்கும் என்றும் பிறகுதான் நான்காவது சப்தமாக மாறி காதிலே படும் என்றும் என்றெல்லாம் பேசுகிறார். ரொம்ப சூட்சமான பெரியவர்கள் அனுபவிக்க வேண்டிய விஷயம். அப்படி மெதுவாக தன்னுடைய கிங்கினிவா செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறுதியல் எங்கேயல் விழியாவோ என்று சொல்லி பார்வை மலர்களை எப்படி மெதுவாக திறக்கிறானோ அதுபோல பத மலர்களையும் அவன் மெதுவாக அந்த பாதுகை மேல் விற்பானாம். விழித்தவுடன் விமலனவன் பாதுகையே
விழித்த உடல் விமலனவன் பாதுகையே பதித்திடுவான் பதமலரி பதமாக மெதுவாக பதித்திடுவான் பதமலரி பதமாக மெதுவாக உதித்திடுவாய் மென் ஒலியே அதுவே முதல் ஒலியா உதித்திடுவாய் மென் ஒலியே அதுவே முதல் ஒலியா இந்தியதின் துவக்க ஒளி உருவாக்கும் பிற ஒளிகள் அதுதான் எம்பெருமானுடைய உண்டியிலிருந்து பிரமனானவன் அந்த அற்புதமான தாமரை மலரிலே தோன்றி இந்த உலகத்திலே வேதங்களையும் அத்தனையும் உண்டாக்குகிறான். எனவே முதல் ஒளியாக பிரணவம் இருப்பது போல அந்த ஒளியிலிருந்தான் எல்லாம் தோன்றுகிறது. அகாரமகார உகாரம் என்று ஓவுக்கு ஆவி சொல்லி அந்த ஆதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்று சொன்னதனாலே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று பேசுகிறார்கள் அல்லவா. அச்சரானாம் அகாரோஸ்மி என்று கீதையிலே பகவான் பேசினான். அப்படிப்பட்ட நிலையிலே இங்கே முதல் ஒளியாக பாதுகை ஒளிதான் விளங்குகிறது. அதிலிருந்தால் மற்ற ஒளிகள் தோன்றுகின்றன. எனவே ஆதி பரம்பொருளுக்கும் ஆதியாக இருக்கக்கூடிய ஆதி கேசவன் ஆதிநாதன் அவனுடைய திருவடி நிலைகளாக இருக்கக்கூடிய பாதுகா தேவியினுடைய ஒளிதான் முதல் ஒளியாக இருக்கிறது, ஒளியினுடைய மூலமாக இருக்கிறது என்றெல்லாம் இங்கே பேசுகிறார். ஆகையினாலே 400வது பாசுரம் நாத பத்ததி நாத படலத்திலே அனுபவித்தோம், தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம் எம்பெருமான் அனுகிரகத்தினாலே. மங்களாசாசன பரி மதாச்சாரிய புரோகமை சர்வைஷ பூம்பைராச்சாரி பிரகிருதாய சுமங்கலம் சிறந்திரும் ஞானச்சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றும் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லவ சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணதே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.